Hi friends, welcome to Illa Mini Illam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் ரெசிபி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்லாம் வெளியில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதை நம்ம ஈஸியாக ஹாஃப் லிட்டர் மில்க் வச்சே எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் செய்யறதுக்கு நம்ம மூணு பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று மில்க் ஹாஃப் லிட்டர், சுகர் 100 கிராம்ஸ், பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச். இப்போ பாலை வானலியில் ஊற்றியாச்சு. எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறப்ப வானலி கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகும். இதில் கிராம்ஸை சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பால் குடித்து சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும். இப்போ நான் வந்து சுகரை வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கண்டென்ஸ்டு மில்க் நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியோடு வரும், கலரும் நமக்கு கண்டென்ஸ்டு மில்கோட கலர் வரும். அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போது பால் நல்லா கொதிக்குது. இதில் நம்ம எடுத்து வச்ச பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ண உடனே பால் பொங்க ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணுறதுமே நல்லா க்ரீமியாக வர்றதுக்கு தான். பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் கண்டென்ஸ்டு மில்க்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் வரும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ பால் வந்து நல்லா ஒரு பாதிக்கும் கீழே சுண்டுற அளவுக்கு கொதிக்கணும். சைடில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து அது உள்ளேயே விட்டுடலாம். அப்போ தான் திக்காக இருக்கும். நடுநடுவில் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்போது ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் நடுநடுவில் நான் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம வச்சு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுண்டி ஹாஃப் ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னுமே நமக்கு க்ரீமியாக வரணும், இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகணும். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கூலான உடனே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கூலானால் இன்னுமே கொஞ்சம் க்ரீமியாக திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது எல்லா ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீம், கேக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கடையில் பார்த்தீங்கன்னா இதே கண்டென்ஸ்டு மில்க்கு இதே குவான்டிட்டி 150 ருபீஸ்க்கு விற்குது. நம்ம வந்து இதை ஒரு ஹாஃப் லிட்டர் மில்க்கில் ஈஸியாக செஞ்சிட்டோம். இது கூலாகட்டும், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலில். இப்போது கண்டென்ஸ்டு மில்க்கை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, திக்காக இருக்குது. நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.